கொடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினல் அருளினல் மிகு கொடை வடிவினற் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பொதுவாக சன்னியாசிகளுக்கு ரொம்ப சக்தி அதீதம். இதை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான கதை, அசோக சக்கரவர்த்தி தன்னுடைய தேரில் போயிட்டுருக்கார். ஒரு துறவி அப்படி நடந்து போயிட்டுருக்கார் சன்னியாசி. அந்த சன்னியாசியை பார்த்து இறங்கி நமஸ்கரணம் பண்ணி தன்னை வணங்கி கும்பிட்டார். துறவிக்கு ஒன்றும் கிடையாது, கழுத்து ருத்ராட்சம், வெறும் காவி வஸ்திரம் உடுத்தின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதை பார்த்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரி, இவ்வளோ பெரிய சாம்ராட் அசோக சக்கரவர்த்தி ஒரு துறவிக்கு போய் நமஸ்கரணம் பண்ணுறாரு என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் போட்டு உறுத்து 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 உறுத்திட்டே இருக்கு. நேராக அரண்மனையில் எட்டும்போது சம்ராட் நீங்கள் பண்ணது சரியான், என்ன பண்ணினேன்னு கேட்குறார். நீங்கள் பெரிய சக்கரவர்த்தி, நீங்கள் போய் ஒரு துறவியார் காலில் போய் விழுந்தேன் சிரிச்சுண்டே சாம்ராஜ் சொன்னார். நேராக போய் மூணு தலை, ஒன்று ஆட்டுத்தலை, இன்னொன்று மிருகம் சிங்கத்துடைய தலை, அடுத்தது மனித தலை, மூணையும் கொண்டு வா. என்னடா நம்ம என்ன கேட்டால் இவர் என்னமோ பதில் சொல்கிறாரு. சரி அப்படியே ஆகட்டும், நேராக போகிறார். மூணு தலைகளையும் கொண்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறார். அதை பார்த்துட்டு சொன்னார், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே இந்த மூணு தலையும் வித்துறணும் நீ. இது என்னடா, இது நம்ம ஏதோ கேள்வி கேட்டால் நமக்கு ஏதோ வேலையை கொடுக்குறாரு. சரி ராஜா சொன்ன தட்டப்பட அப்படியே ஆகட்டும்னு சொல்லி நேராக என்ன பண்ணுறார், மூணு தலையும் கொண்டு போய் விற்கிறதுக்கு முதல்ல ஆட்டுத்தலை சீக்கிரமாக வாங்கிவிட்டான். அடுத்தது இந்த சிங்கத்தோடைய தலை ஒரு வேடன் வந்து வாங்கினார். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இதை மாட்டினா சொன்னால் கம்பீரமாக இருக்கும், இது ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டார். அடுத்தது பார்த்துட்டு எல்லாம் மனித தலையை யாருமே வாங்கலை. நேராக அதை பார்த்துட்டு இவர் வீட்லேயும் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பயம். நேராக சாம்ராட்டுக்கு போனார். அசோக சக்கரவர்த்தி கேட்டார், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். ஆட்டுத்தலையை ஒருத்தர் வாங்கிவிட்டார், சிங்கத்தலையை ஒருத்தர் வாங்கிட்டார், இந்த மனுஷன் தலையை யாருமே வாங்க மாட்டேங்கிறார். அப்போ அவர் கேட்டார், மிருகங்கள்லாம் யாராக இருந்தாலும் வாங்குறா, இந்த மனுஷனுடைய தலையை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது தலைக்கிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அது பெருமை, அது சாம்ராட், அது இவா அவா அவா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொண்ணும் ஆபரணமும் இருக்கிற மட்டும்தான் அது பெருமை, அது கழுந்துருத்துனா அதுக்கு பெருமையே கிடையாது, யாரும் அதை வச்சுக்க மாட்டா, இருக்கும் பொழுது கர்வம்ங்கிற விஷயத்தை விட்டுடணும், ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், அந்த சாதுக்கள் கிட்ட இருக்கிற சக்தி உலகத்தில் எதுவுமே கிடையாது, எவன் ஒருவன் வாழும் பொழுது தலை நிமிர்ந்து வாழணும் ஆனால் கர்வத்தோடு வாங்கப்படாது, அதனால் எனக்கு கர்வம் கிடையாது, சாதுக்களை பார்த்தால் நான் தலை வணங்குவேன், இப்போ இந்த தலை வணங்கிடுத்து அப்படின்னு சொன்னால் இறந்ததுக்கப்புறமும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய தலையாக இருக்கும், ஆக நம்ம இருக்கும் பொழுது இந்த கர்வம் மட்டும் இல்லாமல் இருக்கணுங்கிற அற்புதமான கதை. அதனால தான் நான் சாதுக்களை பார்த்தால் தலை வணங்குறேன், இந்த தலை இருக்கிற மட்டும்தான் பெருமை அப்படின்னு சொன்னார். இதை நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிக்கட்டாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மாற்றம் தரக்கூடிய ஒவ்வொரு நாளாக இந்த நாளும் மாறுன்ற சொல்லி, சரி இன்றைய நாளுக்கு உண்டான பெருமைகளை பற்றி பார்க்க போகிறோம். 7/1/2020 ஸ்ரீவிகாரியரிடம் மார்கழி மாதம் 22 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. மதியம் 2:38 வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் அனுஷம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. மாணிக்க வாசகர் சுவாமி எல்லாம் வல்ல சித்தராய் காட்சிகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். வெள்ளி குதிரை சேவகனாக காட்சி தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். கிருத்தியை அரசு உத்தியோகத்தில் இருந்துருக்கோ, அரசாங்கத்தை ஆளுகக்கூடியவா, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கோ, டைரக்டராக இருந்திருக்கோ, பெரிய பொசிஷனில் இருந்துருக்கிறவா, அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கும் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் தேடக்கூடிய நாளாக இன்றைய கிருத்திகை நட்சத்திரம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மத்தியானத்துக்கு மேலே ரோகிணி நட்சத்திரம். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஃபீல்டில் இருந்துருக்கோம், மரைன் இன்ஜினியராக இருந்துருக்கிறோம்,
அதே சமயத்தில் உடம்பு சரியில்லை, என்னோட அம்மாவுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். வியாபாரம் பெருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லி இந்த நட்சத்திரத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பலாபலன்களாக பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பொறுமையான நாள் இன்றைய தினம். பல்வேறு காரியங்களில் எடுத்த காரியத்தை அழகாக செவ்வனே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது அந்த வேலைகளில் சப்போஸ் ஒரு சூடான பொருளை தூக்கும்போது கை அடிபடுறது, அல்லது ஏதோ கவனக்குறைவுகளால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ஸ்டேஷனரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில், ஐடி சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினம். நிறைய வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்களை திரும்பி பெறணும். நம்ம தொழில் ரீதியாக நிறைய பணம், புகழ், பேர், புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் மனதளவில் ரொம்ப அழகாக ஈடுபடக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சில பேர் உங்களுக்கு இவா தான் தடங்களாக இருக்கான் என் லைஃப்பில், எனக்கு என்னமோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இப்படி இருக்குன்னு சொல்கிறது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு, உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு அப்படி இருந்துன்னு இருக்கங்காட்டி தான் இன்றைய தினத்தில் இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருக்குது. இனிமேல் நீங்கள் முயற்சி பண்ணுங்க பாருங்கள், பெரும் அளவுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், பேங்க் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ரொம்ப நாள் முயற்சி பண்ண காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்ல வெற்றிகளாகும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறவை. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரத்துக்குண்டான நாளாக, தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக நல்ல செய்திகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்டல் சம்மந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், கொரியர் சம்மந்தமான துறைகளில் வேலை செஞ்சுட்டுருக்குவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பண வரையங்கள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, இன்றைய தினத்துக்கு ஜெயம் உண்டு, காரிய வெற்றி உண்டு. பொலிட்டிக்கல்ல இருந்துருக்கிறவா நிறையா சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இதில் முழுமையாக இறங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, நீங்கள் முழுமையாக இறங்கணும்னு நினச்சாலும் உங்கள் தொழிலை விட்டுட்டு முழுசாக இறங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. தொழிலையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும், உங்கள் பேஷன்ஸ் என்னவோ அதையும் பார்த்துக்கணும், அதே சமயத்து தொழிலையும் முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாலும்னா நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் காத்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். புதுசாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இடம் இருக்கிறவ அந்த இடத்த விற்று விட்டு வேறு இடம் வாங்கணும், அல்லது வேறு வீடு வாங்கணும், வேறு ஃப்ளாட் வாங்கணும், வேறு ப்ளாட் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கை கால் முதுகு சம்பந்தமான உபாதை இருந்தவாளுக்கு அந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைய தினத்தில் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தியும் வெற்றியும் தரக்கூடிய அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரிய சாதிப்பில் பக்கத்தில் இருக்கிறவங்களே யோசிப்பாங்க, என்னடா அது டெய்லி நல்லா பேசுவார், எல்லா விஷயத்தையும் எல்லாத்திட்டையும் அவட்ட போட்டு வாங்கிட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே வாங்க முடியறது இல்லையே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஒரு நபரை சந்திக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நபர் இருக்காரா இல்லையான்றதை பார்த்துட்டு போகும். இல்லைன்னா அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்கும். இன்றைய தினத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யோசிக்கக்கூடியதை செயலாற்றலில் கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அமோகமான வெற்றி. வீடு வாடகைக்கு தேடின்னு இருக்கவா, சொந்தமாக தேடின்னு இருக்கவா, லீஸுக்கு இடம் தேடின்னு இருக்கிறவா, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க,
உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிளம்பிங், கார்பெண்டிங் சம்மந்தமாக, மர சம்மந்தமாக பண்ணின்றா, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுவா, பிளாஸ்டிக் சம்மந்தமாக லேத்து வச்சுட்டுருக்குவா, அதே போன்ற பெரிய இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலன்கள் காத்துன்ருக்கு. கன்னிராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் மூலமாக முந்தி நான் பண்ணிகிட்டு இருந்தேன், முந்தி ஸ்பேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து என்னால் பண்ண முடியறதில்லை, முந்தி வந்து ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் பண்ணுறதில்ல, ஆட்டோமொபைல் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ நான் பண்ணுறதில்லை, அந்த மாதிரி விடுபட்ட விஷயங்களை திருப்பி எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் காத்துன்ருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அற்புதமான எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆரோக்கியங்கள் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள். நிறைய நன்மையான செய்திகளை இந்த தினத்துல கேட்பேன், நிறைய நல்ல விஷயங்களே பண்ணுது. வேலையில இருக்கிறவா தொழிலுக்கும், தொழில இருக்கிறவா அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி கிளாத் சம்மந்தமான ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவா, துணி கடை வச்சுருக்கவங்க, டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்க, நூல் சம்மந்தமாக வைண்டிங் ஸ்பின்னிங் மில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்களும் பண வரவுகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முந்தி விரயமான விரயங்கள் இனிமேற்பட்டு ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தில் நிறையா இருந்துட்டுருப்பீங்க. திருமண காரியங்கள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி அன்பர்களே, நல்ல செயல்கள் புரியக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இருப்பினும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய சொந்த காலில் நிற்கணும், சொந்த செயல்களில் சொந்த எண்ணத்தில் இயங்கணும்னு சொல்லுவாள். யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாறுறத தவிர்த்துக்கிறது நல்லது. டீச்சிங் லைனில் இருந்துருக்கா, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அம்மா அப்பாவுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே வச்சுட்டேன்னா வெற்றி பெறுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேயர்களே, ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய தினம். மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நிறைய சிந்தனைகள் மூலமான பொருளாதார முன்னேற்றம், இந்த தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும், அதன் மூலமாக செயல்பட்டுன்னா வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான படிச்சுன்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் ஆர்வம் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நடக்காதுன்னு நினச்ச விஷயம் உங்களுக்கு நடந்துடும், உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள், உங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் பலம் பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். திடீர்னு காலையிலேருந்து சில இடங்களில் திருஷ்டி பட்டாப்பில் சண்டைகளும் ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே வித்தியாசமாக பேசும் ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்த விட்டு விலகிறது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதும் உங்களுக்கு பெரும் வழுக்கூட்டுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு வலுப்பெறக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் பிறருக்கு உதவிகரமா இருந்துருக்கும். கண்ணு முன்னாடியே வளரும் போது அப்போதைக்கு மனசு சே கவலையா இருந்துருக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும், சே நம்ம சொல்லிதானே அவ இப்படி வந்திருக்கா, தப்பே கிடையாது, வரட்டுமே, அவளுடைய திறமையும் இருக்கு அதுல அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மைண்ட் மனசில் நிறையா இருந்துருக்கும். இல்லாதவாளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். சில நபர்கள் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாட்ட பேசி புரிய வச்சு, இது கிடையாது, நான் இப்படி சிந்திக்கலை, இதனால தான் இப்படி வந்தது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடியதாக கணவன் மனைவிக்கு ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விரயங்களை தடுத்துக்கிறது, நிறைய விரயங்கள் இருக்கும், அந்த விரயங்களை மட்டும் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன காரியங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும். யார்ட்டையும் நம்பி ஒரு ஃபைல் கொடுக்கறது, ஒரு பணத்தை கொடுக்கறது, இவா பார்த்துப்பா அப்படின்னு அந்த வேலையை விட்டு நம்ம எங்கேயாவது போகிறது அதை வேண்டவே வேண்டாம். உங்கள் கண் பட நேர்பட சில காரியங்களை பண்ணலாம், நிச்சயமான நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவா, இடம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, அதே மாதிரி பில்டிங் சம்மந்தமான வேலைகள், அதாவது அந்த பில்டிங் தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, காங்கிரீட் சம்மந்தமாக எடுத்து பண்ணுறவா, லாரி வச்சுட்டுருக்கிறவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதன் மூலமாக பண வரவுகளும் வெற்றிகளும் கூடி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கணும். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு கற்றுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம்
நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் வரவுகள் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள் இன்றைய தினம். எல்லாரும் மற்றவா பார்த்துப்பாங்கிறது நம்ம வேலையும் அவாட்ட ஒப்படைக்கிறதும் அறவே தவிர்த்துக்கிறது. இவாளால் முடியுமா முடியாதா, அவளுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா அப்படிங்கிறது கூட இருக்கிறவாளை கவனித்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் ஒரு பக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை மனசில் கொண்டு வந்துக்கணும். சில விஷயங்கள்லாம் நம்ம குணாதிசயங்களை மாற்றிட்டோம்னா நிச்சயம் நம்ம மாற்றம் வருவோங்கிற சிந்திக்கிங்க பார்த்தீங்களே, அதுவே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்லுவாள். நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக மீடியா சம்மந்தமான துறைகள் இருந்துருக்குவா, கலை சம்மந்தம் அதாவது நடிப்பு சார்ந்த துறைகள் இருந்துருக்குவாங்க, புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. அரசாங்கத்தில் ஒரு பெரிய உத்தியோக நிலையில் இருந்துருக்குவா, நாலு பேருக்கு உதவி செய்யணும், அப்படி செஞ்சால் அதாவது தப்பு வந்துருமோன்னு பயம் இருக்கும், ஆனால் பயப்படவே வேண்டாம். உதவி செய்தால் சோதனைகள் இருக்கும், ஆனால் நீங்கள் சாதனை படைக்க முடியும், இறைவனால் அங்கீகரிக்கப்பட முடியும், நிறையா விஷயங்கள் நல்ல காரியங்களாக செய்ய முடியும். இன்றைய தினத்தில் மெடிக்கல் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விஸ்வநாதர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சாதாரணமாக ஒரு மனிதருக்கு தைரியம் இருந்ததுன்னா அதை விட பெரிய சொத்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். இருக்கிற லக்ஷ்மியிலேயே விசேஷமான லக்ஷ்மி தைரிய லக்ஷ்மி வீரலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாள். அதாவது தைரியத்துக்குண்டான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் ரொம்ப தோல்வியில் போகிறான், தைரியம் இருக்குது, நான் எப்படியோ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குழந்தை படிப்பில் நான் நிச்சயம் எங்கள் அம்மா அப்பா பேரை காத்துவேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை தந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். ஆக தைரியத்தை கொடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மனசில் திடகாத்திரம் தைரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை வந்து நரசிம்மரையும் அதே மாதிரி ருத்ரனையும் அதாவது சிவபெருமானையும் நினச்சின்னு இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓம் அகோராய நமக, ஓம் அகோராய நமக, ஓம் அகோராய நமக, ஓம் அகோராய நமக, ஓம் அகோராய நமக. இந்த மந்திரத்தை டெய்லி 36 தடவை ஜபிச்சுக்கோங்க. வெளியில் கிளம்பும்போது, சுவாமிகிட்ட நிற்கும்போது, இரவு வீட்டுக்குள்ளே வந்து நமஸ்கரணம் பண்ணும்போது அகோராய நமகங்கிற மந்திரத்தை ரொம்ப அழகாக ஜபிச்சுட்டா போதும். இந்த சக்தி இருக்குது பாருங்க, நிறைய விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் தைரியம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது தான். ஆக தைரியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த தைரியம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரொம்ப நலிவடைந்த விஷயங்களில் கூட ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தியே இந்த தைரியம்தான். தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி மந்திரம் இந்த மந்திரம். ஓம் அகோராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சாலே ரொம்ப நல்ல மாற்றம். 36 தடவை சொன்னேன்னாலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சிவபெருமானுடைய மந்திரத்தில் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா முருகனுடைய மந்திரங்களில் 3வது முகம்னு சொல்லுவாள். அதாவது 3வது முகம் இந்த முகம்தான். அகோரேபியோ அகோரே அகோரேபியோ சர்வேபியோ சர்வ சர்வேபிய அப்படின்னு சொல்லுவாள். அதாவது அகோர ரூபமாக இருக்கக்கூடிய அதாவது சூரனை வதம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். ஆக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அகரோகர. நன்றி.